தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீட் எக்ஸாம் முடிஞ்சாச்சு. போன சண்டே வந்து நீட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள், 100,000 மேற்பட்ட மாணவர்கள், 1.5 லட்சம் மாணவர்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஆனால் இருக்கிற சீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு 3500 வந்து 4000 சீட் வரைக்கும் தான் நமக்கு இருக்குது, அவைலபிள் இருக்குது. அதிகபட்சம் இன்னொரு 11 காலேஜஸ் வந்தால் மேபி அதில் ஒரு 1000-1200 சீட் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ குறைந்தபட்ச சீட்டு அதாவது ஒரு 5000 சீட் இருக்குது. ஆனால் இதுக்கு காம்படிஷன் வந்து 1.5 லட்சம் மாணவர்களுக்கு மேலே எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய இம்பார்ட்டன்ஸு, இதனுடைய போட்டி அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நான் சொல்ல போகிற விஷயமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் முடித்தாச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எதிர்பார்க்குற மதிப்பெண் நமக்கு எப்படி கிடைக்க போகுது, எதிர்பார்க்குற மதிப்பெண் கிடைச்சதுன்னா என்ன செய்கிறது, கிடைக்கலனா என்ன செய்கிறது அப்படின்ற விஷயங்களை தான் மெயினாக நான் வந்து உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்லா கவனமாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த காரணத்துக்கிட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீட் எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு, நீங்கள் நினைக்கிற மதிப்பெண் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம நினைக்கிற எல்லாமே எப்பயுமே நடக்க போகிறதும் இல்லை, அதே நேரத்தில் நினச்சது சில நேரங்கள் நடக்கிறதும் நிறையாவே இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கும் போது எக்ஸாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்களை மனசில் வச்சுட்டு போங்கன்னு சொன்னேன். ஒன்று, ஏன்னா நாம் எதிர்பார்க்குற மதிப்பெண் மேபி நமக்கு அது கிடைக்கல அப்படின்னா மனசு கஷ்டப்படக்கூடாது, மன வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக முன்கூட்டியே மனசை வந்து கொஞ்சம் தயார்படுத்திக்கணும். சப்போஸ் நாம் எதிர்பார்க்குற மதிப்பெண் வரலை, நான் இதை செய்வேன், எதிர்பார்க்குற மதிப்பெண் வந்தால் நான் இதை செய்வேன் அப்படின்னு உங்களுடைய மனநிலையை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதே பேட்டர்ன், அதே விஷயம் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறதும். ஸோ மதிப்பெண் நமக்கு வரும், மார்க் வரும், அந்த மதிப்பெண் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற மதிப்பெண் உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக சந்தோஷம், அதை விட ஹாப்பி நிச்சயமாக வேறு யாருக்கும் கண்டிப்பாக இருக்க முடியாது. உங்களுக்கு மதிப்பெண் வந்து நீங்கள் நினைக்கிற மதிப்பெண் வந்தால் ஒன்று கவர்மெண்ட் காலேஜ், நினைக்கிற மதிப்பெண்ணோட கொஞ்சம் குறைவாக வந்தால் ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் சீட்டு. ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் சீட்னால் நமக்கு வந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பே பண்ணுற மாதிரி வருது வருஷத்துக்கு. கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா இங்கே ஒரு 13,610 ரூபா கட்டி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. யார் யாரால் வந்து இதெல்லாம் கட்ட முடியும், ப்ரைவேட் காலேஜில் நான் சொல்கிற இந்த அமௌண்ட்டை கட்டி படிக்க முடியுமோ நீங்கள் படிக்கலாம், எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ்ஓ படிக்கலாம். ஆனால் உங்கள் இன்னும் நிறைய மாணவர்கள் இருக்காங்க, படித்தா கவர்மெண்ட் காலேஜ் இல்லைனா என்னால் ப்ரைவேட் காலேஜ் படிக்க முடியாது, எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு வசதி கிடையாது அப்படின்னு சொல்கிற மாணவர்கள் தான் வந்து மன விரக்திக்கு வந்து ஆளாகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கனவு வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணுன்றது மிகப்பெரிய கனவாக இருந்துகிட்ருக்கும். ஆரம்பத்தில் அதற்கு உண்டான வழிகளை தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க. பட் நமக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் வரல, நம்மளால் ப்ரைவேட் காலேஜில் போய் 6 லட்சம் 7 லட்சம் கொடுத்து படிக்க முடியாது வருஷத்துக்கு, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றதை முக்கியமாக நீங்கள் யோசிக்கணும். ஸோ எதுக்காகனா உங்கள் மனநிலையை அந்த மாதிரி வளர்த்துக்கணும். இந்த உலகம், இந்த நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அப்படின்றது படிப்பில் நிறையா இருக்குது. இது வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, நிறைய படிப்புகள் இருக்குது. எந்த படிப்பை நீங்கள் எடுத்தாலும், அதாவது நான் டாக்டராக தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணுறீங்க, நல்ல விஷயம். அப்படி முடியாத பட்சத்தில் அடுத்து நான் பண்ணி அதில் என்னோடய திறமையை காட்டி அதில் நான் சாதனை புரிவேன் அப்படின்ற மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது இந்த எம்பிபிஎஸ் முடிக்காத பட்சத்தில், அது கிடைக்காத பட்சத்தில் அடுத்த ஆப்ஷன் நிறைய இருக்குது. நீங்கள் என்ஜினியரிங் படிக்கலாம், என்ஜினியரிங் ஒரு விருப்பம் இல்லையா, அக்ரி படிங்க, வெட்டினரி படிங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் கோர்சஸில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, இந்த நீட் ஸ்கோரை வச்சு அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதை விடுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யோகா சயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை படிக்கலாம். இந்த மாதிரி எண்ணற்ற படிப்புகள் பேராமெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்ல நல்ல கோர்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 19 வகையான கோர்ஸுக்கு, ப்ரைவேட்டில் ஒரு 4 வகையான கோர்சஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி எந்த கோர்ஸ் வேணால் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஆனால் சார் இதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை, நான் என்ன சார் பண்ணுறதுன்னா எம்பிபிஎஸ் தான் ஆக போகிறேன், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒன்று வெயிட் பண்ணி அடுத்த வருடம் ரிப்பீட்டராக திரும்ப நீங்கள் எழுதலாம். அந்த மாதிரி எழுதும்போது திரும்ப நீங்கள் பணம் கட்டணும், திரும்ப ஒரு கோச்சிங் கிளாஸ் போக போகிறீங்க, அதுக்கு நீங்கள் பணம் கட்ட போகிறீங்க, இதுக்கெல்லாம் ரெடினா நீங்கள் ரிப்பீட்டராக வெயிட் பண்ணி எழுதலாம். இன்னும் அடுத்த ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது, 2 வருடத்துக்கு நீங்கள் எழுத முடியும், அடுத்த வருடம் உங்களால் எழுத முடியலாம், அதுக்கு அடுத்த வருடமும் எழுதலாம். ஸோ அதனால் ஒன்று ரிப்பீட்டர் இருக்குது. ரிப்பீட்டர்னால் வருடத்தை வந்து வீண் பண்ணுற மாதிரி இருக்கும், வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வருஷத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிட்டே இருங்க. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக உள்ள போகிறீங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்து நம்மளோட லைஃப்பில் நம்ம நினைக்கிறது கிடைக்கலனா கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, உங்கள் தகுதிக்கு, உங்கள் படிப்புக்கு, உங்கள் மதிப்பெண்ணுக்கு என்ன கிடைக்குதோ அதை படிங்க, அதை படிச்சுட்டு அதில் உங்களால் உங்கள் திறமையை காட்டுங்க.
ஸோ அதில் உங்கள் திறமையை காட்டி அதில் அதிக மதிப்பெண் எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதை பேஸ் பண்ணி ஒரு வேலை வாய்ப்பு, அதை பேஸ் பண்ணி நல்ல ஒரு ஏர்னிங் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறதுன்றது மிகப்பெரிய திறமை வேணும், மிகப்பெரிய நாலேஜ் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கே உங்களை நீங்கள் தயார்படுத்தி ரெடியாக இருக்கீங்கன்ற போது அதற்கு அடுத்த இருக்கிற மற்ற படிப்புகளுக்கு இதை விட கொஞ்சம் குறைவான மதிப்பெண் இருந்தாலும் அது கிடைக்கின்ற பட்சத்தில் உங்களோட திறமையை நிச்சயமாக நீங்கள் அதில் காட்டலாம் இல்லையா. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ மாணவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற மதிப்பெண் மேபி உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டில் நீட்டில் வரலை அப்படின்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நீங்கள் எடுங்க. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருங்க. அப்படி வச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்கள் பேரண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அது ஒன்று தான், இது ஒன்று தான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எம்பிபிஎஸ் படிப்பு மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. எல்லாருமே எம்பிபிஎஸ் ஆகிட்டால் யார் வந்து அப்புறம் பேஷண்ட்டாக இருக்கிறது, யார் மற்ற படிப்புகளை படிக்கிறது? ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். பட் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சிங்க, ஒரு 5000 சீட் இருக்கிற ஒரு இடத்துல 1.5 லட்சம் பேர் எழுதுனா எப்படி கிடைக்கும்? எப்படி பார்த்தாலும் 5000 பேருக்கு தான் கிடைக்க போகுது. மீது எல்லாருமே மீது யாருக்குமே கிடைக்க போகிறது கிடையாது தானே. ஸோ அப்போ மீது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கை விரக்தியாக உட்கார்றாங்களா? நிச்சயமாக கிடையாது. அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய வழிகள் இருக்குது. படிப்பு என்பது கடல் மாதிரி, அந்த கடலில் கொட்டி கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்தாலும், நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங், அக்ரி, வெட்டினரி சயின்ஸு, அந்த மாதிரி ஃபிஷரி சயின்ஸு, எந்த படிப்பை நீங்கள் எடுத்தாலும் சரி, பேராமெடிக்கல் உட்பட எந்த படிப்பை எடுத்தாலும் அதில் உங்களோட திறமையை காமிச்சு அதில் நீங்கள் அதிக மதிப்பெண் எடுத்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாணவனாக வெளியில் வந்தீங்கன்னா நிச்சயமாக அதை பேஸ் பண்ணியான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருவீங்க. அதை போய் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால் ஸோ மாணவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, நம் உங்கள்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம், நீட் ஸ்கோரில் நீங்கள் எதிர்பார்க்குற மதிப்பெண் மேபி வராமல் போனால் ஒரி பண்ணாதீங்க. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது, பயன்படுத்துங்க. பயன்படுத்தி அதில் உங்களுடைய திறமையை காட்டுங்க. நிச்சயமாக நீங்கள் ஒரு சாதனையாளன் அப்படின்னு சொல்கிறத அந்த இடத்துல நிரூபித்து நீங்கள் காமிங்க. ஸோ அதுதான் உங்களுடைய பேரண்ட்டுக்கும் உங்களுக்கு கற்றுத்தந்த உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ், உங்களுடைய ஆசான்களுக்கும் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தனா லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த 2023க்கு உண்டான அடுத்தடுத்த அப்டேஷனுக்கு நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம். அது நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், உங்கள் மற்ற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் தயாராக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை தவறாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.